முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சா பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகாணாம் விசேஷே பவரோகிணாம் நிதியே சர்வ வித்யாணாம் கிருஷ்ணாமூர்த்தியே நமக. ஆச்சாரி சங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 394வது ஸ்லோகன். வக்தவியம் கிமு வித்யதே அத்ர பகுதா பிரம்மைவ ஜீவக ஸ்வயம். பிரம்மை ஏதத் ஜகத் ஆததம் து சகலம் பிரம்மாதித்தீயம் ஸ்ருதேஹே வக்தவியம் கிமு வித்யதே அத்ர பகுதா பிரம்மைவ ஜீவக ஸ்வயம் பிரம்மை ஏதத் ஜகத் ஆததம் து சகலம் பிரம்மா அதித்தீயம் ஸ்ருதேஹே. இது என்ன? ஜகத்து, ஜீவன், பிரம்மம். பிரம்மம் ஒன்று இருந்தது, அதோட மாயை சேர்த்து சிருஷ்டியை உருவாக்குது. இந்த மாயை பிரம்மத்தோடு சேர்ந்து தனக்குன்னு இயல்பாக இருக்கக்கூடிய சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடிய முக்குணங்கள், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணங்கிற மூணு குணத்தை வச்சு மூணு விதமான வேலைகளை செய்யுது. சத்வகுணத்திலேருந்து கடவுள் 9 பேர் அட்மினாக படைக்குது. ரஜோகுணத்திலேருந்து 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்குது. தமோகுணத்திலேருந்து பஞ்சபூதங்கள், அதாவது அந்த ஜீவராசிகளுக்கு உடம்பாகவும் மற்ற பொருட்களாகவும் இருக்கிறது பஞ்சபூதங்கள். இது யாருக்கு தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னா, வேதம்தான் அழியாத சொத்து, பிரமாணம். அப்புறம் குரு, அந்த வேதத்தை புரிஞ்சவர், அறிஞ்சவர். ஞானிகள் அதை வாழ்ந்து காட்டுறவங்க, செஞ்சு காட்டுறவங்க. நேற்று எல்லாம் பார்த்தோம் அதே விஷயந்தான். திரும்ப என்ன இதில் சாரம்னு சொன்னால், பிரம்மைவ ஜீவக ஸ்வயம். ஜீவனே பிரம்மம், பிரம்மமே ஜீவன். எல்லா ஜீவராசிக்குள்ளே இருக்கிறது, சேத்தனமாக இருக்கட்டும் அச்சேத்தனமாக இருக்கட்டும், தங்குள்ள ரெண்டு விஷயம் இருக்குது. மூணு ஸ்வரூபம், சத்து, சித்து, ஆனந்து. 1000 வழிகள் இருக்கலாம், 1000 நாமங்கள் இருக்கலாம், 1000 குணங்கள் இருக்கலாம். சுருக்கம், எல்லாமே சுருக்கமான ஒரு விஷயம் அப்படின்னா சத்து, சித்து, ஆனந்து. சத், சித், ஆனந்து. தமிழில் சொல்லும்போது சத்து, சித்துன்னு சொல்கிறோம். சத், சித், ஆனந்து. அதில் நேற்று சொன்ன சித்தும் ஆனந்தும் அம்பாளுடைய ஸ்வரூபம். இயக்கமும் ஆனந்தமும், அறிவும் ஆனந்தமும் அம்பாளுடைய ஸ்வரூபம். அம்பாள் அனுகிரகம் இல்லைன்னா, இப்போ தலைக்கு வந்தவங்க, புருவமத்திக்கு வந்தவங்க, புருவமத்திங்கிறது என்னென்னா முக்கோடின்னு சொல்லுவாங்க, ரெண்டு கண், சூரியன் சந்திரன், அக்னி. அவங்க வைக்கிற பொட்டு வந்து அங்கே தான் அம்பாளுடைய ஸ்தலம், சக்தி தலங்கிறது அங்கே தான் இருக்குது. புருவ மத்திங்கிறது சதாசிவம், மனோன்மணி. சக்தி தலங்கிறது அவங்க பொட்டு வைக்கிறாங்க இல்லையா, செந்தூரம். செந்தூரம் சூரியனுடைய கலர், அம்பாளுடைய கலர். ஒரு பெண்ணினத்துக்கே உள்ள ஈஸ்ட்ரஜன் சொல்கிறேன் இல்லையா, ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரஜன் தானே சொல்லுவாங்க, ஆணுக்கு ஆண்ட்ரோஜன். எவ்வளோ சயின்டிஃபிக்காக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நம்ம முன் ரிஷிகள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஆணுக்கு ஆண்ட்ரோஜன், பெண்ணுக்கு ஈஸ்ட்ரஜன். ஈஸ்ட்ரஜன் கலரு சிகப்பு, ஆண்ட்ரோஜன் கலரு ஒயிட். இதுலேயே ஆணு பெண்ணுன்னு பிரிச்சிடலாம்.
ஆண் ஒயிட் இருக்கிறதுனால விபூதி ஒயிட்டு, பெண் செந்தூரமாக இருக்கிறதுனால சிகப்பு. இந்த செந்தூர கலர் இருக்கக்கூடியது உடம்பை தயாரிக்கக்கூடிய கலவை ரசாயனம் அண்டம்னு பேர். பிந்து இந்த ஒயிட்டு வந்து கொடுக்குது இல்லையா, உயிரை கொடுக்குது இல்லையா, அது பேர் பீஜம்னு பேர். புரியுதா? ஆணுக்கு பீஜம், பெண்ணுக்கு அண்டம், ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன். இன்னும் சொல்லப்போனால் அண்டம் பிண்டம்னு கூட சொல்லலாம், அப்படியும் இருக்குது. இந்த புருவமத்தியில் அம்பாள் வாசஸ்தலம் மணித்வீபம்னு பேர் அதுக்கு. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் நம்ம எது வரைக்கும் போனால், சரியை கிரியை யோகம் ஞானம் வரைக்கும் குருவனுடைய கிருப்பையினால் அம்பாள் திருவடி வரைக்கும் கொண்டு போய் விடலாம். அம்பாள் திருவடியிலேருந்து லலிதாம்பிகை, காமேஸ்வரி, பாலா திரிபுர சுந்தரி அப்படிங்கிற மூணு நிலையில் அவங்கவுங்கள மேலே தூக்கணும். யாருக்கிட்ட? பிரம்மத்தை சாட்சாத்காரம் பண்ணுறதுக்காக, தரிசனம் பண்ணுறதுக்காக. நேரடியாக பார்க்கணுன்னா இடையில் இவங்க இந்த சொரூபமாக இருக்காங்க. இவங்க நல்லவங்களுக்கு மாயமாகவும் தப்பானவங்களுக்கு மாயையாகவும் செயல்படுறாங்க. மாயைங்கிறது தன்னுடைய லட்சியத்தை அடைய முடியாமல் டைவெர்ட் பண்ணி விட்ரும். மாயம்ங்கிறது டைவெர்ட் ஆகி போயிட்டுருக்கிறவனை நல்வழிப்படுத்தி பிரம்மத்தை காமிக்கும். நேற்று சொன்ன நீங்கள் சரியைக்கிரிய யோகம் ஞானம் வந்து சாலோகத்தை கொடுக்கும். முதல்ல சரியை வந்து சாலோகத்தை கொடுக்கும், தொண்டு. அந்த லோகத்தில் ஏற்கனவே பேசினது தான் சாலோகம்ங்கிறது. இப்போ முருகன் இங்கே இருக்காருன்னா அந்த ஊரில் நம்ம வாசம் செய்வோம், அதுதான் சாலோகம். லோகம்ங்கிறது ஒரு ஏரியா, ஒரு உலகம். ஒன்று ஒன்றும் ஒரு உலகம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு உலகம் இல்லையா. சாலோகம்ங்கிறது அவர் இருக்கிற அதே ஊரில் நாம் வந்து தங்கியிருக்கோம். ஒரிஜினல் சொந்த வீடோ வாடகை வீடோ எப்படியோ இங்கே வாசம் செய்கிறோம்னா அவருடைய லோகம்னு பேர். சாமீபியம்ங்கிறது ஒரு நிமிஷத்துலேயோ, அஞ்சு நிமிஷத்துலேயோ, பத்து நிமிஷத்துலேயோ, ஒரு கிலோமீட்டர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே அவரை பார்க்குறதுக்கான அருகில் இருக்கும். இது உள்ளே பார்த்தோம்னா அதுவும் அப்படி தான், உள்ளேயும் பார்க்கலாம். முதல்ல வெளியில் பார்த்தா உள்ளே புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டால் போதும், வெளியில் சொல்கிறது ஈஸி. சாரூபம்ங்கிறது இந்த மாதிரி ருத்ராட்சம், விபூதி, சிவச்சின்னங்கள் அதெல்லாம் தானாக ஏறும், நீங்கள் மறுக்க முடியாது. யாருக்கு யார் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, யார் சொன்னாலும் போட்டுக்கவும் மாட்டீங்க. யார் சொன்னாலும் விபூதி போட்டுக்குவீங்களா? ஐயா, ஆஃபீஸில் எங்களை பார்த்து கிண்டல் பண்ணால் சாமியாருன்னு சொல்கிறான். ஏன்னா எல்லாம் ஆட்டு மந்தைக்குள்ளே ஆட்டு மந்தையாக இருந்தால் தான் ஆட்டு மந்தைக்கு பிடிக்கும். அதில் ஒருத்தன் மாறுபட்டுருந்தான் வச்சுங்க, எவன் பைத்தியம்னு தெரியாது. ஒரு ஞானியும் பைத்தியம் பேசிகிட்ருக்கான்னு வச்சிங்களேன், எவன் பைத்தியம்னு தெரியாது. இவன் பைத்தியமா அவன் பைத்தியமானு தெரியாது. ஐயோ கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அழைச்சிடுவாங்க. அதில் நிறைய இன்டர் பாலிட்டிக்ஸ்லாம் இருக்கே. சரி, அது வேண்டாம். சாரூபம் அது என்னது, தானாகவே ருத்ராட்சம் கழுத்துக்கு ஏறும், யாவன் சொல்லியும் கேட்க மாட்டான். அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு என்னென்னமோ, இவ்வளோ சங்கரர் மாதிரி உபதேசம் பண்ணுவான். இப்படி ஆயிரும் அப்படியே ஒன்றும் ஆகாது. என்ன ஆகும்? ஒரே ஒரு வார்த்தை தான். தாய் தந்தையர் உங்களுக்கு தீங்கு பண்ணுவாங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான். தீட்டு கீட்டுலாம் சும்மா ஏமாத்து வேலை. தீட்டு அது இது எல்லாம் என்னதே, வேதாந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் எல்லாமே பிரம்மம். அது பூஜை ரூமும் சரி, டாய்லெட்டும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஏழையும் சரி, பணக்காரனும் சரி, பாவியும் சரி, புண்ணியாத்மாவும் சரி, நல்லவனும் சரி, கெட்டவனும் சரி, படித்தவனும் சரி, படிக்காதவனும் சரி, ஆணும் சரி, பெண்ணும் சரி, எல்லாம் ஒன்று தான். இந்த சரீரத்தை நீக்கி பார்ப்பான், பிரம்மத்தை மட்டும் பார்ப்பான். சரீரத்தை நீக்கினா பிரம்மம், பிரம்மத்தை பார்த்தா சரீரம் இல்லை. கல்லை கண்டால் கடவுள் இல்லை, கடவுளை கண்டால் கல் இல்லை. இப்போ சாலோகம், சாரூபம், சாமீபியம், சாயுஜ்யம்ங்கிறது இந்த நாலு வேலையும். நாலு வேலைன்னா தொண்டு செய்கிறது, பரோபகார்த்தம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, யோகம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது,
சிரவண வேத விசாரம் பண்ணுறது இதெல்லாம் எங்கன்னா அந்த கர்ப்பகிரக வாசல் வரைக்கும் கொண்டு போய் விடும் சொன்னோம் இல்லையா. அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குது, அது அஞ்சாவது நிலை, அதுதான் கைவல்ய நிலை. அதை வந்து அம்பாள் ஒருத்தவங்களால் தான் கொடுக்க முடியும்னு சட்டத்தை வகுத்து வச்சுருக்கு, நியமத்தை வகுத்து வச்சுருக்கு. அந்த அறிவு வேணும், அந்த அறிவு வேணும். இதை வந்து நான் முயற்சினால் பண்ணிடுறேன், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதனுங்கிற வேலையெல்லாம் அங்கே நடக்காது. அங்கே பிளஸ்ஸிங்காக சத்காரியங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு கருணைக்காக காத்திருக்கணும். பரோபகார்த்தத்தில் நின்னால் அனுகிரகம் உண்டு. அருள் அப்படிங்கிற வார்த்தை அது தமிழில் சொல்லணும்னா அருள், பிளஸ்ஸிங். அறிவை தாண்டி அன்பு, அன்பை தாண்டி அருள், அருளை தாண்டி ஆனந்த ஸ்வரூப பிரம்மம். இந்த கைவல்ய நிலையை அம்பாள் கொடுக்குறான்னு நேற்று வரைக்கும் பார்த்தோம். இதெல்லாம் டெய்லி டெய்லி யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம அதை நோக்கி தான் போயின்ட்டுருக்கோம். இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம பிளைண்டாக போக முடியாது. இப்போ நீங்கள் காலையில் நான் தியானம் பண்ணுறதுக்கும் மத்தியானம் தியானம் பண்ணுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. காலையில் 10 நிமிஷம் தியானம் பண்ணுறேன், கரெக்டாக நடுநாடி மேலே ஏறுது. நடுநாடியில் மனம் உச்சதலைக்கு ஏறுது, ஆனந்தமாக அமைதியாக அமோகமாக வார்த்தையே சொல்ல முடியாது, அப்படி ஏறுது. இதெல்லாம் அம்பாள் ஸ்வரூபம். எப்போ வந்து பிரம்மத்தை நெருங்க நெருங்க அதோடைய இன்ஃப்ளூயன்ஸு காமிக்கும் இல்லையா. இப்போ நெருப்பு வந்து அங்கேருந்து எரியுது, இங்கே நிற்கிறோம், ஒரு எஃபெக்ட் இருக்கும். கிட்டக்கு நெருங்க நெருங்க எஃபெக்ட் அதிகமாகும்ல. இந்த அமைதி, அருள், அன்பு, சாந்தம் எல்லாம் அம்பாள் தான். போக போக நல்லா உணர முடியுது, கரெக்டாக போகுது. கரெக்டாக நடுநாடி திறக்குது, நடுவில் போகுது. அந்த மனம் நடுவில் பயணம் செய்கிறதும் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ சில பேர் தியானம் பண்ணும்போது புருவமத்தில் கனமாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது, தலை பாரமாக இருக்குன்னா காரணம் என்னென்னா பிரகாரத்தில் சுற்றின்னு இருக்குன்னு அர்த்தம். மேலே ஏறுறதுக்கு வழி திறக்கலை. கர்ப்பகிரகம் திறந்தால் தான் இந்த நம்ம சொன்னாலே. அதுக்கு தான் இவங்க யோகிகள் என்ன பண்ணுறாங்க, யோக தண்டத்தை வச்சு இவங்களே செயற்கையாக என்ன பண்ணுவாங்க, நடுநாடியை திறக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்க. இயல்பாக போகிறது தான் நம்மளுடைய பாலிசி, இயல்பாக அது திறக்கணும். சத்த நினச்சா தானாக திறக்குது, அவர் துறன்னா இது மூடி இருக்குமே. பையன் எதுக்காக உட்காந்துருக்கானோ அவருக்கு தெரியும், எப்போ திறக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏன் அந்த நேரம் அந்த தூரம் அப்படின்னா நம்மளுடைய கர்மாக்கள். இல்லைன்னா அம்பாள் பற்றி இவ்வளோ நாள் பேசணுமா? அருள் வேணும்னு தெரியும். உழைச்சா ஆள் பலம் இருக்குது, படைபலம் இருக்குது, பணபலம் இருக்குது, அறிவு பலம் இருக்குது. அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. இந்த கதவு அப்படி திறக்காது, பாக்கி எல்லா கதவும் திறக்கும், இந்த கதவு திறக்காது. இந்த கதவு அனுகிரகத்தினால, ஆசீர்வாதத்தினால, கருணையினால் அவன் திறக்கிற கதவு. அதுக்கு நீங்கள்லாம் நம்மெல்லாம் முயற்சி பண்ணுறதுனால அந்த லோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். 54 முக்கோணம் உண்டு அந்த மேருவில். அதில் ஒரு முக்கோணம் தான் இந்த புருவ மத்தி. அது கரெக்டாக அந்த பொட்டு கரெக்டாக வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை தெரியுமா? கண்ணாடி இல்லாமல் வச்சுருவீங்களா நீங்கள்? எவ்வளோ பொறுமையாக வைக்கிறீங்க, முகத்தினுடைய லட்சணமே மாறிடும். உள்ளே இருக்கக்கூடியவளுக்கு வைக்கக்கூடியது சிகப்பு. சிகப்பு கலர் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும், செம்பருத்தி, குங்குமம் அதெல்லாம். சரி, இப்போ இது இந்த சாலோக்கம் சாரூபம் சாமீபியம் சாரூபம் சாயுஜ்யம் வரைக்கும் மனித எத்தனத்தினால் போகிறவன் அதுக்கப்புறம் காத்திருந்து தவஸ் பண்ணி பரோபகாரம் பண்ணி நல்ல காரியங்கள்லாம் பண்ணி தொடர்ந்து அதையே சிந்தனையாக இருக்கும்போது அந்த கதவு திறக்கும். நேற்று சொன்ன இல்லையா, கைவல்யம் கொடுப்பா, பஞ்சகிருத்தியம் பண்ணக்கூடிய வல்லமை கொடுப்பா. இன்னொன்று சொன்னேன், அனுஷ்டானம், நீ செய்யக்கூடிய தபஸ் பிரேக் ஆகாமல். ஏன்னா பாவத்தினால 3 விதமான சாபத்திரயம், சாபத்திரயம்னு எடுத்துக்கலாம், தாபத்திரயம்னு எடுத்துக்கலாம், பாபத்திரயம்னு கூட எடுத்துக்கலாம். இதை சாபத்திரயம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பாபத்திரயம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். எப்படியோ தடுக்கும், நீ மேலே ஏறக்கூடாது.
அதை வந்து கந்த அதை அந்த தடைகளை உடைக்கக்கூடிய வல்லமை அவளுக்கு உண்டு. அவளுடைய பார்வை சுவாமியை விட இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப, சுவாமியே போலேநாத்னு சொல்லுவாங்க பரம்பூரில், சிவத்தை ஈஸியாக ஏமாற்றிடலாம் தெரியுமில்ல, நமக்கு கை வந்த கலை என்ன சுவாமி ஈஸியாக எல்லோரும் ஏமாத்துகிற மாதிரி சுவாமி ஏமாற்றிடலாம், ஆனால் அம்பாலை ஏமாற்ற முடியாது, ஏன்னா அறிவு மிக்கவன் சுவாமி வந்து கருணை மிக்கவன், அம்பாள் அறிவு மிக்கவன், ஏமாற்ற முடியாது. ஆனால் இலகிய மனம் உண்டு. சுவாமி தண்டனை கொடுக்குற நேரத்தில் நடுவில் நின்று ஆர்குமெண்ட்லாம் பண்ணி, இப்போ படிக்காமல் அவனுக்கு சாப்பாடு போடாத அப்படின்னு சொல்லிட்டு போவார், நீ சாப்பிட்டுட்டு படிப்பா அப்படின்மா. அந்த அம்மா ஒத்துக்குவாங்களா, வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். அம்பாள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது தருணம், இதுதான் தருணம். சரி, இப்போ அதை தாண்டி இந்த அஷ்டமா சித்திகள் இருக்குல்ல, எல்லாம் இவளுடைய ஆசீர்வாதம் தான். அஷ்டமா சித்திகள் சொல்கிறாங்களே, டைவெர்ட் பண்ணுறா யாரையோ, யார் அஷ்டமா சித்தி விரும்புகிறீங்களோ அந்த பக்கம் போங்கன்னு அப்படி டைவெர்ட் பண்ணுறா. ஏன்னா இவளை சுற்றி எல்லாம் அஷ்டமா சித்திகள் தான் சுற்றிட்டு நிற்குது அவளை, அம்பாலை சுற்றி, பராசக்தியை சுற்றி. இவ்வளவு சிறப்பும் வல்லமையும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு அமிர்தம், ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா, ஆனந்த ரூபம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அதையும் கடந்து நம்ம அதையும் கடந்துருவோம். அது கடக்கணும்னா அதை கடக்கணுங்கிற ஒரு அறிவுபூர்வமாக வேலை செய்யக்கூடாது. அம்பாலை நம்ம தரிசிக்கணும், அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும், அவள் திருவடியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு மயத்தில் அவளை புரிஞ்சுக்கணும். அன்பு தான் புரிய வைக்கும். இப்போ ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்களே, ஈகோவில் சண்டை போட்டுக்குவாங்கள்ல, ஒருத்தங்க பேச்ச ஒருத்தங்க கேட்க மாட்டாங்க, தெரியும் ரெண்டு பேருக்குமே இது தப்புன்னு. ஒருத்தங்க பேச்ச ஒருத்தங்க ஏன் கேட்குறது இல்லைன்னா, முதல்ல அன்பு இல்லை அங்கே. அன்பு இருந்தால் ஒருத்தவங்க பேச்ச இன்னொருத்தவங்க காது கொடுப்பாங்க, அன்பு இருந்தால் தான் காது கொடுப்பாங்க, அன்பு இல்லைன்னா காதே கொடுக்க மாட்டாங்க. அன்பு இல்லைன்னா என்ன அர்த்தம், அறிவு இல்லைன்னு அர்த்தம். யாருக்கு அறிவு இல்லை, ரெண்டு பேருக்குமே அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஒரு சக்தி தான் ரெண்டாக வேலை செய்யுது இந்த வீட்டுக்குள்ளேங்கிற அறிவு இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான், இல்லை ரெண்டு பேரும் ஒரே டிஎன்ஏன்னு அர்த்தம். நீங்கள் இந்த டிஎன்ஏ இல்லை, நீங்கள் பார்க்குற உங்கள் ட்ரெடிஷ்னல் டிஎன்ஏ கிடையாது, இறை பிரம்மத்தினுடைய டிஎன்ஏ சொல்கிறேன். ரெண்டு பேரும் ஒரு டிஎன்ஏல பிறந்த ஆண் பெண், பதி பத்னி சொல்கிறேன், எல்லாமே அப்படி தான். இங்கே உறவு இதெல்லாம், மனம் உடம்பு இதெல்லாம் அப்புறம், செகண்டு தேர்டு, முதல்ல ஒரே டிஎன்ஏ, ஒரே கோத்திரம். சரி, இப்போ உள்ளே இருக்கிறது யாரு, உள்ளே இருக்கிறது பிரம்மம், உள்ளே இருக்கிறது பிரம்மம். பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் பார்க்குற அத்தனை பொருட்களும் மித்தியா, நீங்கள் பார்க்குற அத்தனை பொருட்களும் மித்தியா. நேற்று இல்லை, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்காது, டெம்பரவரி. அப்போ இந்த டெம்பரவரியான விஷயங்களில் அறிவு இருக்கிறவன் கவனம் செலுத்த மாட்டான், இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டான், வேல்யூ அதுக்கு கொடுக்க மாட்டான். ஒரு பொருள் விலை பேசுகிறீங்க, ஒரு மண்ணால் செய்யப்பட்டிருக்க ஒரு ஆபரணம், ஆபரணம் அழகாக இருக்குது, 100,000 ரூபாங்கிறான், உடனே என்ன பார்ப்பீங்க, வேல்யூ பார்ப்பீங்கல்ல, அது ஆபரணம் தான், மண்ணால் செய்யப்பட்டிருக்கு, களிமண்ணால் செய்யப்பட்டிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, உலகத்தில் இந்த மாதிரி அழகு கிடையாது, அதுக்கு 100,000 சொல்கிறான். உடனே என்ன பண்ணுவீங்க, வேல்யூ போடுவீங்க இல்லையா, மண்ணால் செஞ்சது தானே, இவன் கலையம்சம் உடையவன், அவன் ஒரு டேலண்ட்டுக்கு 1,000 ரூபா, மண்ணுக்கு எங்கேயோ போட்டு பிசைஞ்சு கசைஞ்சு ஏதோ பண்ணியிருக்கான், அதுக்கு 1,000 ரூபா, பெயிண்ட்லாம் பண்ணியிருக்கான், ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்கான், எல்லாம் சேர்த்தாலே மேக்ஸிமம் 3,000 ரூபா, அதுவும் இந்த குடிசை தொழில் வளரணும் அப்படிங்கிற நோக்கத்தில்
நீங்கள் செயல்படுவீங்க. அப்படி தானே செயல்படுவீங்க? என்ன பார்ப்பீங்க? மண்ணை தான் பார்ப்பீங்க. அப்போ பொம்மையை பார்ப்பீங்களா? பொம்மையை பார்க்க மாட்டீங்க. எது வேல்யூ, எது ஒர்த்து, எது ரா மெட்டீரியல், அதை தானே பார்ப்பீங்க. ரா மெட்டீரியலாக இருக்கிறது பிரம்மம். உள்ளே இருக்கக்கூடிய ரா மெட்டீரியலுக்கு ரா மெட்டீரியல். இப்போ வந்திருக்க மண் வந்து பிரம்மம் சொன்னால், நாமமும் ரூபமும் தான் மாயை, மித்யா. ஒரு மண்ணிலிருந்து ஒரு உருவத்தை தயாரிச்சிருக்காங்க. ஒரு உருவம் வந்தோடனே ஒரு பொருள் வந்துடுது. பொருள் வந்தோடனே அதுக்கு ஒரு பேர் நீங்கள் வச்சாகணும். ஒரு உருவம் வந்ததுன்னா அது பேர் ரூபம்னு பேர். அதுக்கு பேர் வச்சிங்கன்னா அது பேர் நாமம்னு பேர். இது பண்ணிக்கிட்டே வரான், இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே வரான் பொம்மையை. கொஞ்சம் ஒரு இடத்துல கை உடஞ்சி வச்சு உடனே என்ன பண்ணுவான், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி போட்டு அமுக்குவான். போட்டு இப்போ மறுபடியும் பரோட்டா பேசுகிற மாதிரி பேசுவான். மறுபடியும் என்ன இருக்கும், மண் தான் இருக்கும், களிமண் தான் இருக்கும். அப்படி தானே பண்ணுவான். குடம் பண்ணுறான், பண டக்குன்னு வளைஞ்சிக்குது, என்ன பண்ணுவான், திரும்ப என்ன பண்ணுவான், தண்ணி ஊற்றி. ரூபமும் நாமமும் வந்தால் கூட ஒரிஜினல் என்ன? இப்போ தங்கத்தில் அதே இருக்குது, ஒரு கிலோவில் பொம்மை பண்ணியிருக்கான், 1 கோடிங்கிறான். வேல்யூ பார்க்குறோம், ஆ இருக்கும்பா 1 கோடி. எதை பார்க்குறோம்? அங்கே ஆபரணத்தை பார்த்தோமா, நாமத்தை பார்த்தோமா, ரூபத்தை பார்த்தோமா? கிடையாது, தங்கத்தை பார்க்குறோம். அது மாதிரி ஞானிகள் உயிரை பார்க்குறான், உடம்பை பார்க்க மாட்டான். கிரகஸ்தத்துலேயே 25 வயசில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 25 வயசில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு உடம்பை பார்ப்பாங்க, 45 வயசில் மனசை பார்ப்பாங்க. அதாவது ஸ்தூல உடம்பை பார்க்குறவங்க சூக்ஷ்ம உடம்பை பார்க்குறாங்க, 60 வயசில் காரண உடம்பை பார்ப்பாங்க, 70 வயசில் துரிய நிலையாக இருக்கக்கூடிய உயிரை மட்டுமே பார்ப்பாங்க, 80 வயசில் பியூர் பிரம்மமாக வாழ்வாங்க. அங்கே ஈகோ இருக்குமா, சண்டை இருக்குமா, பேச்சுவார்த்தை காரசாரமாக இருக்குமா? ஏன், அறிவு வந்துடுச்சு, அடிபட்டு அடிபட்டு அனுபவம் வந்து அறிவு வந்துடுச்சு. அதனால் அன்பு புரியுது, அன்பு புரியுது, அறிவு வந்ததுனால தான் அன்பு புரியுது, அதனால் அமைதி வருது. எத்தனை விஷயங்கள் கண்டினியூட்டி இருக்குது பாருங்கள், ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா. அதனால் நாம் பிரம்மங்கிற அறிவில் நிற்கணும் எப்பயுமே. அதுக்கு என்ன பண்ணுறது, சிரவணம் பண்ணணும், இல்லை பூஜை பண்ணணும், இல்லை தியானம் பண்ணணும், இல்லை யாருக்காவது உதவி செய்யணும், சத்துவகுணத்தில் வாழணும். சத்துவகுணத்தில் வாழ்ந்தால் தான் நீ சிரிக்க முடியும், அன்புனா என்னன்னு தெரியும், அறிவுனா என்னன்னு தெரியும், இந்த விசேஷங்கள்லாம் புரியும். சுவையே அப்போ தான் புரியும், சத்துவகுணத்துக்கு வந்தால் தான் சுவையே புரியும், இல்லைன்னா புரியாது. சத்துவகுணத்துக்கு வர்றதுக்கு புண்ணியம் வேணும், புண்ணியத்துக்கு சத்காரியங்கள் பண்ணணும், நல்ல காரியங்கள் பண்ணணும், பொருளை அருளாக மாற்றணும். சரியான வாய்ப்பு அது, புரியலை நிறைய பேருக்கு. தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை தனக்கு தேவையானது, தன்னுடைய குடும்பத்தாருக்கு தேவையானது, தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையானது அளவுக்கு செலவு பண்ணிவிட்டு மிச்ச பணத்தை ஒரு பகுதியை 30% சமுதாயத்துக்கோ உற்றார் உறவினருக்கோ, இந்த 3 கடன் இருக்குல்ல, பித்திருக்கடன், ரிஷிக்கடன், தேவகடன், இந்த 3 பேருக்கும் பிரித்து கொடுக்கணும். பிடிச்சா சித்த சுத்தி வரும், சித்த சுத்தி வந்தால் முமோக்ஷு வரும், அறிவு, இறைவனை தேடணுங்கிற எண்ணம் வரும். இறைவனை தேடுற எண்ணம் வந்துடுச்சுன்னா குரு வருவான், குரு வந்தார்னா வேதம் வரும், வேதம் வந்துச்சுன்னா அறிவும் ஞானமும் வரும், அறிவும் ஞானமும் வந்ததுன்னா பிரம்மம் வரும். அதனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையை சும்மா படிக்கிற நிலையோடு இல்லாமல் வாழ்கிற நிலைக்கு வரணும். இங்கே அதான் பாயிண்ட்டு. எனக்கு அகம் பிரம்மாஸ்மி தெரியும், ஆனால் எனக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், பசி வந்துச்சுன்னா அவ்வளோதான், காமம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு இருக்கான். எல்லாரும் அப்படி தான் இருக்கான். எப்போ இதை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும்னா, தியானத்தில் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம், சிரவணத்தினால ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். அகம் பிரம்மாஸ்மி
இப்போ இந்தியாவில் நிறைய பேர் ஆரம்பத்துலேயே இந்த குறி சொல்கிறவங்கெல்லாம் தன்னை கடவுளாக பாவிப்பாங்க, தெரியுமா? அது தப்பாக ரைட்டா? குறி சொல்கிறவங்க தன்னை கடவுளாக பாவிக்கிறாங்க, அது தப்பாக ரைட்டா? இப்போ டிவியில் பார்த்தவன் எல்லாரும் தப்பும்பான். வேதப்படி பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, அது அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் தான் அங்கே வேலை செய்யுது. புரியுதா? அது ஒரு நிலை. அது நான் சொன்னேன் இல்லையா, தியானம் தியானமாகி லயமாகி நடுநாடி திறந்து பிரம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிற ஒரு தருணம் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம். அது மாதிரி 1 கோடி முறை நிலையை தொட்டாதான் இந்த லயம்ங்கிறது ஆகும். லயம்ங்கிற வார்த்தை ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. அது அதுக்கு பேரும் ஸ்ருதி தான், அதுக்கு பேரும் வேதம். ஸ்ருதி காதில் கேட்குறோம்லையே நாதம், அதுக்கு பேரும் ஸ்ருதி தான். பக்தி யோகம் எடுத்துக்கிட்டால் சிரவணம் தான் முதல் இடத்துல நிற்குது. நவதா பக்தியில் 9 பக்தி இருக்கு. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம், பாதசேவனம், அர்ச்சனம், சக்கியம், தாஷ்யம், ஆத்ம நிவேதனம் சொல்கிறோமே, முதல் இடத்துல சிரவணம் தான் இருக்குது. ஞான யோகத்துலேயும் முதல் இடத்துல சிரவணம் தான் இருக்குது. அந்த குறி சொல்கிறவங்க தன்னை வந்து அந்த நேரத்தில் அவங்க அதோட லயம் ஆகுறாங்க, கனெக்ட் ஆகுறாங்க. அதனால தான் அந்த வார்த்தைகள் அங்கேருந்து அவங்க காதில் ஒலிக்குது, அதை பேசுகிறாங்க. உங்களுக்கு அந்த நிலை புரியாது. நீங்கள் வந்து இவன் காமிக்கும் போதே இவன் எப்படி எழுதுகிறானோ அவன் பின்னாடியே நீங்கள் போவீங்க. மீடியாஸ் எப்படி எழுதுகிறானோ அவன் பின்னாடியே நீங்கள் போகிறது. அவன் எப்படி பார்க்குறானோ அதே மாதிரி உங்களை பார்க்க வைக்கிறான். அந்த அறிவு இல்லை. இப்போ கோகோ கோலா செக்க செவேன்னு ஒரு கலரை காமிச்சா எல்லோரும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலர் அது. இப்போது ஒரே வருஷத்தில் பல கோடியை பிஸ்னஸ் பண்ணானா இல்லையா? ஒரு காலகட்டத்தில் பண்ணாங்களா இல்லையா? ஒரு மாசாக மக்களை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு கலரு, ஒரு குரூப்பு கிரிக்கெட்டு மக்கள் மத்தியில் உலகம் ஃபுல்லாக அது பரவுனுச்சா இல்லையா? இந்தியாவில் எவ்வளவு வியாபாரம் நடந்துச்சு. அவன் எப்படி காமிக்கிறானோ அவன் பின்னாடி நம்ம போயிடுவோம். அது நல்ல மருந்தா, அதில் எவ்வளவு பாய்சன் இருக்குது, எத்தனையோ பர்சன்டேஜ் இருந்துச்சு, 15% எவ்வளோதோ இருந்துச்சு. அதெல்லாம் யார் பற்றி யோசிக்க போகிறீங்க? அவன் சொன்னேன், அவர் குடிக்கிறாரு, நானும் குடிக்கிறேன். அதை வாங்கிட்டு ஒரு பெரிய பாட்டில் வாங்கிட்டு போனால் அது ஒரு பெரிய பெருமையா? இப்போ யாருக்கு அறிவு இல்லை? அவன் மாஸ் மீடியா வச்சு சொன்னால் அவன் எல்லாம் சரி, இவன் குறி சொன்னால் இது தப்பு. என்னையா இது? ஒருத்தன் ஒன்று சொல்கிறான்னா அது உங்களுக்குன்னு ஒரு சுயமாக இருக்கா இல்லையா? எது சொன்னாலுமா கேட்பீங்க? இப்போ அவன் போடுறான டிவியில் எது போட்டாலும் நீங்கள் பார்க்குறீங்க. இதை விட கேவலமான ஜந்து உலகத்தில் எதுவுமே என்ன உங்களுக்கு தெரியாது அவன் போடுறான், என்ன உங்களுக்கு ஆக்கப்பூர்வமானதை போடுறான், எது போட்டாலுமா பார்ப்பீங்க? சி, கேவலமாக இல்லை. இந்த பேசுகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் வருது, அதில் வந்தால் நம்ம பார்க்குறோமா? அது மாதிரி எத்தனை டிவியில் வருது சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சு கேட்கலாம், பார்க்கலான்னு தான் கேட்குறேன். ஏதாவது ஒரு டிவி பேர் சொல்லுங்களேன். எது போட்டாலும் பார்க்குறது, அது ஒத்துக்கிறீங்க. ஏன்னா அது சயின்டிஃபிக்கு, சயின்டிஃபிக்கு சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அத்ர இங்கே பகுதா பலவிதமாக தெரியுது. அதை பற்றி பலவிதமாக பேசுகிறோம், வக்தவியம் பேசுகிறோம். கிம வித்தியத்தை பலவிதமாக பேசுகிறதுக்கு என்ன இருக்கிறது? பல பொருட்கள் தென்படுது. எந்த பொருளை பார்த்தாலும் அதை பற்றி சிந்திப்போம் இல்லையா? அப்புறம் நிறைய பிடிக்கும் நமக்கு. இந்த பிடிக்குங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் பிடிக்கும், வேண்டான்னு சொல்கிறது கிடையாது. இந்த பஃபே சிஸ்டத்தில் ஒரு 85 ஐட்டம் வச்சுருக்கான். ஏன் தட்டு இத்தினோண்டு தட்டு தான், உனக்கு வயிறு வந்து 1 ஜான் தான். அதில் எடுக்கிற பொருளில் 3 பொருள் கூட நீ சாப்பிட முடியாது. 2 பொருளோ 3 பொருளோ தான்
84 பொருளையும் எடுத்து தட்டில் வச்சுவிட்டு கோபுரம் மாதிரி கட்டி பாதி கீழே உளுந்து என்ன, அப்புறம் பாதி வேறு இன்னும் நான் அதெல்லாம் எடுக்காமல் விட்டுட்டேன்னு அந்த கவலையோடு வரான். எப்படி வேலை செய்து பற்றியா மூளை, அது விட்டு போச்சே வட போச்சே அப்படின்னு இருக்கான். பகுதா பேசுகிறதுக்கு என்ன இருக்கு, இங்கே என்ன இருக்குது வேறு பேசுகிறதுக்கு? பிரம்மைவ ஜீவக சுயம், பிரம்மைவ ஜீவக சுயம், ஜீவன் சொல்லக்கூடிய இந்த உடம்பு, இந்த மனசும் உடம்பும் உயிரும் கலந்த கலவை தான் ஜீவன், எஸ்பெஷலி மனிதன். இந்த இதுதான் இங்கே அரிதான 84 லட்சம் பிறவிக்கும் உடம்பு இருக்குது, ஆத்மா இருக்குது, மனம் இருக்குது. ஆனால் ஏதாவது தபஸ் பண்ணுதா, பிரம்மத்தை பிடிக்க போகிறேன், வாய்ப்பு யாருக்கு இருக்குது? அதுங்க முயற்சி பண்ணால் நடக்குமா? முயற்சி பண்ணிட்டு தான் இருக்குது, சித்தி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. 1 or 2 ஈ எறும்பு குரங்கு மயில் 8 கால் பூச்சி இதெல்லாம் நம்ம நாயன்மார்கள் வரலாறில் வருது, எல்லாம் மோட்சம் அடைஞ்சது. பசுமாடு ஜீவக ஜீவன் சுயம் தானே பிரம்மைவ பிரம்மமே. இப்போ குறி சொல்கிறவங்க அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையில் இருக்கிறதுனால தான் அங்கே அவங்க சொல்கிறாங்க. குறி சொல்கிறவங்க பேசுகிறாங்க, அது பல பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கலை, அது ஒரு கேட்டகரி. ஆனால் அவங்க இருக்கிற நிலை அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலையில் இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது, அது சொல்லவும் தெரியாது. ஞானிகளும் அகம் பிரம்மாஸ்மின்னு தான் இருக்கான், ஆனால் பேசுறதில்ல. யோகிகளும் அகம் பிரம்மாஸ்மின்னு தான் இருக்கான், அவன் யாரையும் பார்க்கறதில்ல. சித்தர்கள் அகம் பிரம்மாஸ்மியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், யாரு கூடயும் கனெக்ஷன் கிடையாது. ரிஷிகள் அகம் பிரம்மாஸ்மின்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இறைஸ்வரூபமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், யாரும் பார்க்க முடியாது. அதை ஒத்துக்குவீங்களே? மூட நம்பிக்கைலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. என்னங்க மூட நம்பிக்கைன்னு இருக்கு, எல்லாத்துக்கும் சயின்ஸ் இருக்குங்க பின்னாடி. மூட நம்பிக்கை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு தான் மூடி இருக்குன்னு அர்த்தம், உச்சியில் மூடி இருக்குன்னு அர்த்தம். மூட நம்பிக்கைலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்கும் சயின்ஸ் இருக்குது, காரணம் இருக்குது. சுயம் ஜீவக பிரம்மைவ பிரம்மமே, ஜீவன் தான் பிரம்மம், பிரம்மம் தான் ஜீவன். இதுதான் இதில் இதனுடைய ஹைலைட் வாக்கியமே இதுதான், பிரம்மைவ ஜீவக சுயம், பிரம்மமே ஜீவன், ஜீவனே பிரம்மம். சரி, ஏதத் இந்த விசாலமான ஆத்தத்தும், இந்த விசாலமான ஜகத்து உலகமானது சகலம், அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் பிரம்மைவ, அங்கே இருக்கக்கூடிய சேத்தனம் அச்சேத்தனம், சர அச்சர அண்ட சராசரம்னு சொல்லுவாங்களே, சர அசரன்னு சொல்லுவாங்க, சர அசர இல்லை சர அச்சர. தமிழில் ச சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்தில் ச சொல்லணும், சர அச்சர அண்ட சராச்சரம்னு சொல்லுவோம் இல்லையா. உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களுமே பிரம்மைவ பிரம்மந்தான். சுத்தேகே எப்படின்னு ஸ்ருதி வேதம், வேதம் பிரம்மத்தை பிரம்ம அதுதீயம் இரண்டற்றது ஒன்றானது, இந்த ஒன்று தான் இத்தனை இத்தனை சொரூப இத்தனை பொருட்களாக மாறியிருக்கு. அப்போ பிரம்மந்தான் பக்கத்தில் இருக்கிறவன் அவனை போய் அடிப்பியா வெட்டுவியா குத்துவியா? இதுக்கு ஒரு அறிவு வேணும், சும்மா சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை. வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இப்போ இந்த 6 பேர் யாரையாவது போய் வெட்டுவானா குத்துவானா? இந்த 6 பேர் பக்தன், பக்தனை விடுங்க, குரு யோகி ஞானி சித்தர்கள் ரிஷிகள் இவங்கெல்லாம் போய் குத்துவாங்களா வெட்டுவாங்களா? ஏன் வெட்ட மாட்றாங்க குத்த மாட்றாங்க? அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஒன்றுமே கிடையாதா? பிரச்சனையெல்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க, அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். இப்போ என்ன சாரம்னா, இங்கு பல பொருட்களாக சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? ஜீவன் தானே உண்மையில் பிரம்மமே,
பரந்த உலகம் முழுவதும் பிரம்மமே. வேதத்தினின்று பிரம்மமானது இரண்டற்றது என்றது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இதுதான் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய இது. நீங்கள் ஒரு பாட்டு போதும், அந்த திருமந்திரனை சுத்தமாக பார்க்கல, அது பார்க்கலாம். ஆ, அதில் விஷயம் இல்லைன்னா இதில் விஷயம் இருக்கும். சத்தியார் கோயில் இடம் வளம் வந்தால் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம். தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும். சத்தியம் சொன்னோம் சதா நந்தி யானையே. சத்தியார் கோயில் இடம் வளம் வந்தால், சத்தியார்னா குண்டலினி சத்தியார். யார், உங்கள் மனம்தான் குண்டலினி. குண்டலினி மனம், மனம்தான் குண்டலிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. குண்டலினி ஒரு தனி சக்தியாக இருக்குது, அது மேலே வருது, எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் தெரியாது. உங்கள் மனம்தான் குண்டலினி, ஆற்றல் மிக்கது, உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை பிராணாயாமத்தினால் தட்டி எழுப்புனா அந்த விறுவிறுப்பாக என்ன பண்ணும், மேலே ஏறும். அதுக்கு ஒரு நெருப்பு தீ வைக்கணும். எப்படி ராக்கெட்டை ஏற்றுறதுக்கு தீயை வைக்கிறான் கீழே அவ்வளோ ஸ்பீடாக போகிறதுக்கு, அந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க மனம் குண்ட அந்த குண்டத்தில், அது ஒரு குண்டம், யாக குண்டம் உள்ளே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நெருப்பு தான் இந்த மனம். மூல அக்னியாக இருக்குது, பஞ்ச அக்னியாக அதுக்கு ரூபம் எடுக்க போகுது. பல விதமான நிலை மாற்றங்கள் அதை அடைய போகுது. அடைஞ்சு உச்சந்தலையில் சிவாக்னியோடு போய் சேரப்போகுது. ஆமாம், தனியாக அங்கே போயிடாது. அது மனம் வந்து, நீங்கள் என்ன கேட்குறீங்க கேள்வி? அதுக்கு ஒரு பேரை கொடுத்து, இது ஒரு ட்ராக்கு. சிவராஜ யோகத்தில் உள்ள இருக்கக்கூடிய மனம் அக்னியாக இருந்து ஒவ்வொரு அக்னியாக என்ன பண்ண போகுது, ஒவ்வொரு ஆதார சக்கரத்தை கடந்து இந்த வளைஞ்சிருக்கிற பாம்பு, மூணு மடக்கு சுருட்டிக்கிட்டு இருக்கிற பாம்பு ஸ்ட்ரைட்டாக அது மேலே ஏறப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குண்டலினி, மனம், ஜீவன், ஆத்மா, இதெல்லாம் நிறைய வார்த்தைகள் தான் மாறுதே தவிர விஷயம் ஒன்று தான். புரிதல் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். ஏக்கம் பிரம்மம் ஒண்டி தான் இருக்குது. ஆனால் இதை புரியறதுக்காக வெவ்வேறு குருமார்கள் வெவ்வேறு வார்த்தைகளை கையாளுறாங்க. இன்னொரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் ஒரு இருக்கக்கூடிய கனெக்ஷனோ ஒற்றுமையோ அதை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. அது ஏதோ ஒரு தனி ஆற்றலாக இருக்குது. மனம்தான் அந்த ஆற்றல். மனம் இன்னும் கொஞ்சம் வல்லமை பெறுது, துரிதப்படுத்தப்படுது, வேறு ஒன்றும் இல்லை. வல்லமை பெறுதுன்னா துரிதப்படுத்தப்படுது. அங்கே போ, மற்ற வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் அது மனம். அது குண்டலினியோட சேரும்போது, குண்டலினிங்கிற வார்த்தையில் அவர் சேரும்போது அது தீவிரமான பிரம்மத்தை நோக்கிய பயணத்தில் ஈடுபடக்கூடிய. இப்போ மிசைல் இருக்குது, ராக்கெட் இருக்குது, பல வெரைட்டி இருக்குல்ல, மேலே போகுது, ஸ்ட்ரைட் லைட் இருக்குது, எல்லாம் மேலே தான் போகுது. ஆனால் பேர் வேலைகள் வித்தியாசம் இருக்குது. இந்த மனமே பல ரூபங்கள் எடுக்குது. புரியுதா? நெருப்போடு கலந்து போகுது. நெருப்பு, பிராணன், அக்னி, பிராணன், மனம், கருத்து. புரியுதா? இது மூணு சேர்ந்து போனால் குண்டலினி. இது மூணு எப்போ சேரும்னா உச்சந்தலைக்கு போகணுங்கும்போது தான் மூணு ஒன்றா சேரும். மூணு ஒன்றா சேர்க்கறதுக்கு தான் எல்லா வேலையும், இந்த வேலைகளும். நெருப்பையும் கருத்தையும் பிராணனையும் காற்றையும் ஒன்றா சேர்க்கணும். புரியுதா? அதெல்லாம் வாகனம். புரியுதா? குண்டலினி அனுபவங்களை பற்றி சொல்கிறார். குண்டலினி சக்தியார் கோயில் இடம் வளம் வந்தால், கோயிலுங்கிறது ஒரு உடம்பு வந்து ஆலயம், உள்ளம் கோயில்னு சொல்லுவாங்க. ஊன் உடம்பு ஆலயம் என்ன, கோயில் ஆலயம், ஒன்று சம்ஸ்கிருதம் ஒன்று தமிழ், அப்படி சொல்லிடுங்க, எஸ்கேப் ஆக முடியாது. ஆலயம்னா அந்த காம்பஸ் ஃபுல்லாக வாசல்லேருந்து ராஜகோபுரத்துலேருந்து அந்த கர்ப்பகிரகம் வரைக்கும் ஆலயம், ஆத்மா லயமாகும் இடம். இங்கே ஆத்மா லயமாகிறதுலாம் கிடையாது. இவங்கள எத்தனையோ வார்த்தைகளை போட்டு வச்சுருக்காங்க, நிறைய வார்த்தைகள் அர்த்தம் இல்லாமல் போகுது. ஆனால் இவங்க புரிதலுக்கு அப்படி தான் அவங்க சொல்லி ஆகணும்.
ஆத்மா லயமாக மனந்தான் லயமாகும். மனம் எங்கே லயமாகனா ஆத்மாவுக்குள்ள லயமாகும். உள்ளே நுழைஞ்சவொடனே எல்லாத்தையும் மறந்துடுவோம். செப்பல் கட்டினவொடனே எல்லாத்தையும் நல்ல பக்தனாக இருந்தா உள்ளே போய் செல்ஃபோனை போட்டு பேசிக்கிட்டு அதெல்லாம் பண்ணால் அதை பற்றி நான் பேச விரும்பலை. கரெக்டாக பஞ்சகலை எடுக்கும் போது தீபாராதனை தரையை வளர்க்கும் போது தான் ஃபோன் வரும், போயிடுவான். அதோ கதி. முக்கியமான ஃபோன் அவருக்கு வேதாந்த கிளாஸுக்கு வரும்போது 50 ஃபோன் வருதில்லை. கரெக்டாக 7:30 மணிக்கு வேதாந்த கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னா 7 to 8:30 வரைக்கும் 500 ஃபோன் வருது ஐயன் அண்ணனுக்கு. எல்லாம் ஒரு 10 paisa பிரயோஜனம் இல்லை, எல்லாம் மொக்க ஃபோன். ஃபோனே ஓட ஃபோன் அந்த ஃபோன் மொக்க ஃபோனுன்னு ஒன்று இருக்குது. டிவி பார்க்கும்போது ஒரு ஃபோன் வராது. தண்ட கதை பேசிகிட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்க்கும்போது ஒரு ஃபோன் வராது. தியானம் பண்ணால் உடனே 1008 ஃபோன். ஏன்னா நல்லதே நீங்கள் மேலே ஏறக்கூட விடக்கூடாது இவனை, பூட்டி அமுக்கு அவனை. சரியா, மாயா 6 crore மாயா வேலை செய்யுது. அதனால் கோயில் எதுக்கு சொன்னால், கோயில்னால் தலை உச்சி. இது வந்து அண்டம், இது பிண்டம். மொத்தமே பிண்டம்னா வெளியில் இருக்கிறது அண்டம். முதல்ல வெளியில் இருக்கிறத அண்டம் நம்ம உடம்பு பிண்டம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம உடம்புலையே அண்டம் பிண்டம்னு ரெண்டாக பிரித்து இந்த தலைப்பகுதி தான் பாலா இருக்கிற இதான் முதல் கூடம் தலைப்பகுதி. இதுதான் கோயில், கர்ப்பகிரகம் தான் கோயில். கோ அப்படின்னா தலைவன் அர்த்தம், அரசன் அர்த்தம், இல்லைன்னா வீடு. தலைவன் இருக்கும் இடம், அரசு இருக்கும் இடம், செக்ரட்டரியேட். நம்ம தலை தான் தலைமைச் செயலகம், தெரியுமா தெரியாதா? அங்கே சிஎம் இருக்காங்க, தெரியுமா இல்லையா? நம்ம தலை தான் அது, புரியுதா? இப்போ என்னென்னா, இந்த கோயில் செட்டியார் வந்து கீழேருந்து மேலே வராங்க. எங்கேருந்து வராங்க? ஆலயத்தில் ராஜகோபுரத்துலேருந்து மெதுவாக அப்படியே ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கால் பகுதி இருக்கிற லலிதாம்பிகை இருக்கிற இடம் ராஜகோபுரம், பாதம் தான் லலிதாம்பிகை, இடுப்பு தான் காமேஸ்வரி, தலை தான் பாலா திரிபுர சுந்தரி. இப்போ சத்தியா அர்க்கிலேருந்து கிளம்பியாச்சு, எங்கே கிளம்பியாச்சு? கோயிலுக்கு கிளம்பியாச்சு. தலை உச்சிக்கு வரணும், ஒரே பாம்புனிங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அப்படி நின்று அப்படி வந்து நிற்கும், சிவனுக்கு சிவலிங்கத்துக்கு பின்னாடி நிற்குதுல நாகாபரணம், அம்பாளுக்கு பின்னாடி நிற்கும், எல்லா பெண் தெய்வத்துக்கும் பின்னாடி நிற்கும். தபஸ் பண்ணுற இதில் இருந்தாங்கன்னா, யோகத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா தபஸ் பண்ணுறவங்களை காளிக்கு நிற்கும். சத்தியார் கோயில் இடம் வளம் வந்தால், சத்தியார் கோயில் மேலே ஏறி இடம் வளம் வரும், அது இடகளா பிங்களா. இந்த இது வந்து இந்த கட்டவரலேருந்து பாதத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. 2 கட்டவரலேருந்து ஆரம்பித்து 2, 8, 4 rounds வரும். இப்படி சுற்றி இப்படி வந்து இப்படி வந்து புரோமத்தில் முட்டி அப்புறம் ஒரு இது இருக்குது கனெக்ஷன். இந்த இடத்துல தான் நடுநாடி திறக்கணும். அது எப்போ திறக்கணும்னு சொல்லியாச்சு. தியானம் பண்ணும்போது உடம்பு ஹீட் ஆகாமல் சந்திர நாடியும் அடங்கும், சூரிய நாடியும் அடங்கும், உடம்பு சமதளமாக இருக்கும். அப்போ நடுநாடியில் போகக்கூடிய காற்று தான் பிராண காற்று. அந்த 10 காற்றில் 9 காற்று உடம்பு வேலை செய்கிறதுக்கும், 1 காற்று உயிர் வேலை செய்கிறதுக்கும், பிராணனாக மேலே ஏறுது. அது நடுநாடி மேலேயா உச்சந்தலைக்கு ஏறுது. ஒரு நாளைக்கு இயல்பாக 5 முறை ஏறுது. அது ஒரு சனம் கூட இருக்கலாம். அதனால தான் 5 கால பூஜை வச்சாங்க. 6 கால பூஜை வைக்கிறது, 5 கால தொழுகிறது, இதெல்லாம் சிறப்பு. இதெல்லாம் அப்படி பார்த்தோம். இந்த சத்தியார் கோயில் இடம் வளம் வந்தால் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம். இதான் மத்தியானம், பூர்வ மத்தியம். இங்கே மத்தியானம்னா மத்தியானம் காலை மதியம் இரவுன்னு நினச்சிக்காது. நடுவில் இது பிந்து, இது வரைக்கும் வந்துச்சு சதாசிவம் வரைக்கும். அப்புறம் பிந்து நாதம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிந்து அம்பாள் பிந்து ஸ்வரூபத்தில் இருக்கா. நாதம்ங்கிறது சவுண்டு, சொல்லி சவுண்டு வந்து சிவம். இது அப்புறம் பறன்னு ரெண்டு இருக்குது. நம்ம அதனால் பிந்து நாதம்னு சொல்லி சிவம் சக்தின்னு சொல்லிட்டோம். ஆனால் பிந்துவும் அம்பாள் தான், நாதம் சிவம், அப்புறம் பரசிவம் பர பரம் அப்படி சொல்கிறாங்க அவங்க சைவ சித்தாந்தத்தில். வேதாந்தத்தில் அதெல்லாம் சொல்லாது, வேதாந்தம் ஸ்ட்ரைட்டாக பிரம்மம் அப்படி சொல்லிடும். இவங்க நல்லா புரிய வைக்கிறதுக்கு க்ளீனாக பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க, பிரித்து பகுத்து அறிஞ்சிருக்காங்க, உடம்பை பகுத்து அறிஞ்சிருக்காங்க. 36 தத்துவங்களில் இப்போ 36 தத்துவங்கள் மேலே 96 தத்துவங்கள் இருக்குது.
அந்த தத்துவங்கள்லாம் பிரித்து காமிக்குது. மத்தியானத்தில் இடையில நடுவில் புருவ மத்தியில் வாத்தியம் கேட்கலாம், பத்து விதமான சவுண்டு, மிருதங்க சவுண்டு, சங்கு சவுண்டு, கடலலை ஓசை, ஓங்கார சவுண்டு, எல்லாம் ஒரே சவுண்டு தான். பீஜம், பீஜம்னா என்னென்னா இந்த அக்ஷரம் இருக்குல்ல, அக்ஷரம் ஒரு எழுத்து இருந்தால், இப்போ மந்திரம்னு எப்போ மந்திரம்னு சொல்லணும்னா ஒரு எழுத்து இருந்தால் அண்டம்னு பேர், ரெண்டு எழுத்தில் ஒரு மந்திரம் இருக்குன்னா அது பேர் கத்ரீம்னு பேர், கத்ரீம். மூணு எழுத்து அதுக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு பேர் பீஜம். மூணு எழுத்து அதுக்கு மேலே இருந்தால் அது பேர் பீஜம். அதுலேருந்து ஒம்பது எழுத்து வரைக்கும் இருந்தால் பீஜம். பத்து எழுத்துலேருந்து இருபது எழுத்துக்குள்ளே இருந்தால் அதுக்கு பேர் தான் மந்திரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். நம்ம எல்லாத்துக்குமே மந்திரம்னு சொல்லுவோம். இதுவே பெரிய விஷயம். மந்திரம்னு சொல்கிறதே நமக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அப்படி தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கும் மெய்ப்பொருளுக்கும் நிறைய கேப்பை வச்சுருக்கோம். இந்த இருபது எழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வார்த்தைகளில் வந்து மாலா மந்திரம்னு பேர். புரியுதா? இப்போ மந்திரம் இப்போ எத்தனை வார்த்தைக்கு மேலே இருக்கணும்? பத்து டு இருபது, பத்துக்கு மேலே, டென் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி வரைக்கும், அதுதான் மந்திரம்னு சொல்கிறது. அப்புறம் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா வார்த்தைகள் பிரிஞ்சு இருக்காது. வார்த்தைகள் எல்லாம் இப்போ நம்ம பிரித்து எழுதி வச்சுருக்கேன். சில நேரம் படிக்கும்போது தடுமாற்றம் வர்றது என்னன்னா, அது பாடலாக இருக்கிற விஷயத்த நம்ம கண்டம் பண்ணுறோம். கண்டம் பண்ணுறோம்னா அதை கண்டம் பண்ண பகுத்து அறிகிறோம், நம்ம அங்கே பிரித்து அறிகிறோம். அதனால் அது கண்டம் பண்ண வேண்டியதாக. இப்போ நான் பிரித்து தான் வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் பிரித்து தான் வச்சுருக்கேன். பாட்டாக இல்லை. பாட்டாக நான் பாடணும்னா ஏழு வயசுலேருந்து ஒரு முப்பது வருஷங்கள் அதுக்கு செலவு பண்ண வேண்டிய விஷயம். அது அவ்வளோ மகத்துவமான விஷயம். ஏ முப்பது வருஷம் பத்தாது, ஐம்பது வருஷம் வாழ்நாள் ஃபுல்லாக, அதாவது பதினொன்று, இருபத்தி ரெண்டு, முப்பத்தி மூணு, நாற்பத்தி நாலு, ஐம்பத்தஞ்சுன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். ஏ ஒரு வேதம், அப்புறம் துவேதி, ஏகவேதி, துவேதி, த்ரிவேதி, சதுர்பாட்டி, இப்படியே போகும். வாழ்க்கையில் ஐம்பது வருஷம், நாற்பத்தெட்டு வருஷம் அதுக்கு செலவு பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் தான் பாட முடியும். ஒரு எழுத்து நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை சொல்ல தெரில உங்களுக்கு. உங்கள் ஃபோன் நம்பர் என்னன்னு கேளுங்க. போன வருஷம் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு இவர் போட்டு பார்ப்பார். இன்னும் பேர் கூட கேட்டால் இன்னும் கொஞ்சம் நாளில் பேர் என்னன்னு அவன் இவன் எழுதி வச்சுருப்பான்ல, இந்த ஷார்ட் மெமரியா, அது பேர் என்னப்பா, அது மாதிரி பேர் கூட நீங்கள் அப்படி இருக்கீங்க. ஒரு இப்போ பிரம்மாண்ட புராணம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் மந்திரம் இருக்கும் அதில். அத்தனையும் மெமரியில் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். நம்ம அந்த டிஎன்ஏல தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ ஒரே ஒரு பத்து நம்பர் தெரியல நமக்கு, பயமாக இருக்குது. ஃபோனில் மாற்றி போட்டு பணம் வேறவனுக்கு அது போயிடுச்சுன்னா பத்து வாட்டி திரும்பி திரும்பி பார்த்துக்குறோம். எவ்வளோ அது ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்களா, எப்படி அற்புதமாக வாழ்க்கையை நடத்துகிறோம் பார்த்தீங்களா. எதுனால செல் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி, தெரியும்ல, யாருமே வேணாம் உலகத்தில், செல் ஒண்டி இருந்தால் போதும். காலைல ஏந்தவொடனே முதல்ல காலை தொட்டு கும்பிட்டு எடுத்து பார்த்துட்டு, அவ்வளோ பெரிய ஒரு அம்பானி கம்பெனி ஓனர் ஒரு, அவ்வளோ பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது பாவம். டைவர்ஷன். சரி, இப்போ இடம் வளம் வந்தால் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம், தித்தித்த கூத்தும் ஆனந்த கூத்து. இந்த சுடர் அசையும் மேலே தரிசனத்தில், மேலே உச்சந்தலையை புருவ மத்தியில் தியானம் பண்ண ஒரு காலகட்டத்தில் இந்த பின்னாடி இருக்குது பிடரிக்கன்னு சொன்னல, அதுதான் உயிர் இருக்கக்கூடிய இடம், கூடஸ்தம். கூடஸ்தம் நிறைய பேர் இருக்குது, மூலன்றாங்க, முகுலன்றாங்க. இது புருவ மத்திய நெற்றிக்கண், பிரபஞ்ச சக்தி உள்ள வரத்துக்கு பிரம்மத்வாரம், அது வந்து உச்சிக்கண். பிடரிக்கண் ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் சிகையை வச்சு மூடுவாங்க. இந்த கட்டவரல் வந்து அங்கு பரம்பொருள், இது ஜீவன், இது வந்து மைண்டு, அது அதுக்கு தனி கேட்டகரி இருக்குது. இந்த கையிலே பஞ்சபூதங்கள் இருக்குது,
அதே மாதிரி நம்ம உடம்பும் கையில் அஞ்சு விரல்கள் இருக்குது. இந்த இது வந்து உடம்பு சுட்டு விரல் இருக்குல்ல, அது வந்து பாடி. இந்த மோதிர விரல் இருக்குல்ல, அது வந்து சித்தம், அதாவது அறிவு சம்மந்தப்பட்டது அறிவு. நடுவில் இருக்குல்ல, அதுதான் மைண்டு. இது ஜீவன், இது பிரம்மம். இப்போ ஜீவன் பிரம்மத்தோடு இருக்கணும், சேர்ந்து இருக்கணும், நடுவில் இருக்கணும், சத்தில் இருக்கணும், இதுதான் அது சின்முத்ரை. ஆணவம் கர்மம் மாயை சொல்லலாம், அது பிரம்ம தத்துவத்தை சொல்லும்போது அப்படி சொல்லலாம். பட் நம்ம பாடியை வச்சு சொல்லும்போது நம்ம நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இது விஷயம் இதுதான். புரியுதா? இப்போ இங்கே என்ன தித்தித்த கூத்தும், நீங்கள் புருவமத்தில் தியானம் பண்ணனா அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த பின்னாடி சொன்னல, இப்போ இந்த கட்டவரல் வந்து இப்போ பரம்பொருளுடைய தத்துவம் இது இல்லையா, அதால் வந்து பூஜை பண்ணும்போது அந்த இடத்த உயர் பின்குழியை தொடுவாங்க. பின்னாடி ஒரு குழி இருக்குது தெரியுமா, தொட்டு பாருங்கள் இருக்கான்னு பாருங்கள், இங்கே அது காணா பூச்சா இருக்கா இல்லையான்னு. பின்னாடி ஒரு குழி இருக்குது, இருக்கா? அதை கட்டவரலால் தொடுவாங்க. ஷிகாய வசட் அப்படின்னு வார்த்தை இருக்குது, வசட் ஹும் பட் ஸ்வாஹா பட் நமக, இதெல்லாம் ஒரு ஆறு இருக்குது. இதெல்லாம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவதைகளை ஆக்டிவேட் பண்ணுறது. நம்ம ஆளுங்க எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், அத்தனையும் உண்மைங்க, அத்தனையும் சயின்ஸ் இருக்குங்க. இது நமக்கு தெரியலன்னா உடனே என்ன பண்ணிடுவான், இல்லை அப்படி சொல்லிடுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெருப்பு, அந்த இருக்கக்கூடிய சுடர், இந்த பிராணன் காற்று உள்ளே போக ஆரம்பித்து அதை நோக்கி தானே நம்ம பயணிக்கிறோம். அதை பார்க்கணும் தானே எல்லாருடைய ஆசையும் விருப்பமும். அப்போ அது வந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சு, இந்த மனமும் பிராணனும். பிராணன் உள்ளே போயிட்டாலே அது பிரகாசிக்கும், அது பிரகாசிக்க 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 இந்த புருவமத்திக்கும் அதுக்கும் நேரடி கனெக்ஷன் வந்துடும். அங்கே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும், புருவமத்தி வழியாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். பிடரிக்கண் வழியாக வர்றதுனா ஒளிவட்டம் வர ஆரம்பிக்கும், ஆரவம் ஆறா வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு கண்ணுக்கு சாதாரண கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணை விட நம்ம செல் கண்ணு சூப்பர் கண்ணாக இருக்குது, சூப்பர் கான்சியஸ் வேலையெல்லாம் அது பண்ணுது. நம்ம கண்ணுக்கு தெரியாதது. இப்போ வேல் பூஜையில் ஃபோட்டோவில் எல்லாம் யாராவது நேராக பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ சுவாமி வரா இருக்கு, அது கோதண்ட ராமர் வந்தார் பார்த்தீங்களா, நம்பிக்கை வருதா, சும்மா ஏமாத்துற மாதிரி இருக்கா, இன்னும் பார்க்கலையா? அந்த தண்டம் கோதண்டம் வச்சுருக்கிறது பக்கத்தில் ஒரு உருவம் இருக்கிறது முதல்ல அப்படி தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் கண் நல்லா க்ளீனாக வரணும். யாருக்கு தெரியுது, நல்லா தெரியுது, பொய் சொல்லாமல் சொல்லணும், எனக்காக சொல்லு. உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா? நீங்களாம் பார்க்கல, நீங்கள் அவர் குரூப்பே இல்லை. அவர் சத்சங்கெலாம் எனக்கு வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அது ஒரு நாளைக்கு வேலை வெட்டி இல்லைன்னா அப்படியே கிளம்பி நான் மெதுவாக வரேன். நான் பெருமையாக பார்த்துக்க, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, எனக்கு நிறைய ஜென்மா இருக்குன்னு இருக்காங்க. உங்களை நீங்கள் பார்க்கல, பார்த்துட்டிங்களா? சரியாக பார்க்கல. சரி, ஆரம்பத்தில் அது புரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியலை, அந்த கேமரா கண்ணுக்கு தெரியுது, அதான் சொல்ல வரேன் இப்போது. அப்போ நம்மளை விட அந்த கேமரா கண்ணு, அவன் அந்த சயின்டிஸ்ட்டை அந்த அளவுக்கு யோசிச்சிருக்கான், எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறான், அவ்வளோ ஷார்ப்பான கண்ணாக இருக்கணும் இந்த கண்ணு அப்படின்னா, அந்த லென்ஸை அவ்வளோ பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருக்கான் இல்லையா? இப்போ நம்ம கண்ணுக்கு ஏன் தெரியல, ஃபோட்டோவில் கரெக்டாக தெரியுது, அது ஒரு செகண்டு தான் தோணும், அது ஒரு அது மில்லி செகண்டு இல்லையா? அந்த சுடர் ஆடுதில்ல, அதுதான் நடராஜ ஆட்டம், தித்தித்த கூத்தும். அந்த ஆட்டம் ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா உயிராச்சே, உயிர் என்னது, ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்த கணம், சிவம், சாந்த விக்கிரகம், நிர்வைரம், லோக தெய்வீத்தம், ஜெகத்குரும், ஆனந்த கணம், எது சிவம், சிவம் சுவம், சுவம் அப்படின்னு சொன்னால் வேதாந்தம், சிவம் அப்படின்னு சொன்னால் சித்தாந்தம். நமக்கு எல்லாம் ஒரே அந்தந்தான், புரியுதா? தித்தித்த கூத்தும், சிவனும் வெளிப்படும், அந்த கூத்தும் அந்த சிவனும் வெளிப்படும் அங்கே தான் புருவமதியில். சத்தியம் சொன்னோம் சதா நந்தி ஆணையே, என் குரு மேலே ஆணையிட்டு சொல்கிறான், அவன் மேலே போட்டுக்காமல் குருவை போட்டுக்கணும்.
சத்தியம் சொன்னோம் சதா நந்தி ஆனையே. நந்திங்கிறது தன்னுடைய குரு அப்படி சொல்கிறார். அடுத்தது, நீல நிறமுடைய நேரிலையாளோடு. இது அற்புதமான வார்த்தைங்க. இவர் எப்படி லலிதா சஹஸ்ரநாமம்லாம் படித்தார்னு தெரியல, அதில் வருது இந்த வார்த்தை. அம்பாளுடைய முடி வந்து கருப்பு இல்லை, கருநீலம். அது இங்கே எழுதுகிறா இருப்பேன். ஆமாம், கருநீலம் இருக்குது லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்குது. சொல்கிறார் பாருங்கள், சக்தி தலத்துக்கு இப்போ உங்களை அழைச்சின்னு போகிறார் திருமூலர். நீல நிறமுடைய நேரிலையாளோடு சாலவும் புள்ளி சதமென்று இருப்பார்க்கு ஞாலமறிய நரை திரை மாறிடும் பாலனுமாவார் பராநந்தி ஆனையே. நீல நிறமுடைய நேரிடையால், நீல நிறமுடைய நேரிடையால், நீல நிறமுடைய நீண்ட கூந்தலை உடைய யார்? அம்பாள். சாலவும் புள்ளி, சாலவும்னா முறையாக ரொம்ப கருணையன் பக்தியோட ஸ்ரத்தையோட சாலவும் புள்ளி சேர்ந்தால், திருவடியை சேர்ந்தால் சதமென்று இருப்பவருக்கு அந்த தலத்தில் சதமென்று 100% நம்பிக்கையோடு அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணுவா அப்படிங்கிற கருணை கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருந்தால் இருப்பார்க்கு, உச்சியில் நம்பிக்கையோடு இருப்பார்க்கு. எப்படி 100% நம்பிக்கையோட காத்திருப்பார்க்கு உச்சியில். இப்போ பூர்வ மத்தியில் நீ பாருன்னா நீங்கள் பார்க்குற தருணம் எவ்வளவு நேரம்? இங்கே தியானம் பண்ணுறது எவ்வளோ நேரம்? பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் அந்த தருணம் வரைக்கும், தரிசனம் ஆகிற வரைக்கும் உட்காரணும். இப்போ தான் உங்களுக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம்லாம் ஆகும். போக 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 நேரமே இல்லாமல் போயிடும். கொஞ்ச நேரத்துலையே தரிசனம் வந்துடும். அந்த தரிசனம் வர்றதுக்கு 12 ஆண்டுகள் கூட ஆகலாம். முதல்ல நீங்கள் தியானத்தில் உட்காரணும்ல, இல்லை உட்காந்தா இதெல்லாம் நடக்கிற விஷயம். அதை பற்றி பேசுகிறாரு. சாலவும் புள்ளி சதமென்று இருப்பார்க்கு, 100% நம்பிக்கையோட உச்சியில் இருப்பவருக்கு, சார்ந்து இருப்பவருக்கு, நம்பிக்கையோடு இருப்பவருக்கு ஞாலம் அறிய, முதல்ல உலகத்தை அறிவிப்பா, ஞாலம் அறிய நரைத்திரை மாறிடும். உடம்பு காய்சித்திக்கான தானே இங்கே இது காய்சித்தி டைட்டில் உள்ள பாட்டு. காயசித்தியில் வந்து நரைத்திரை மாறிடும், மூப்பு வராது, ஆற்றலோடு இருக்கலாம். பாலனும் ஆவார், இளைஞனாக ஆவார், பாலனாக ஆவார், அந்த மாதிரி உடம்பு இருக்கும். பராநந்தி ஆணையே, நந்தி மேலே ஆணையிட்டு சொல்கிறேன். அடுத்த பாட்டு விரதத்தை பற்றி சொல்கிறார். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பல உல, கண்டங்கருத்த கபாலியுமாமே. அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை. நீங்கள் விரதம் எடுக்கிறீங்க, விரதம் எடுக்கணும்னு நினச்சி எடுக்கிறது நான் சொன்னேன், எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னேன். ஆனால் முறையாக என்னென்னா, சின்ன சின்ன விரதங்கள் எடுத்தால் தான் ஒரு இந்த அந்த கதவுலாம் திறக்கும். நீங்கள் விரதம் இருந்து இருக்கிறப்ப பாருங்கள், மாலை போட்டுட்டு இருக்கிறப்ப பாருங்கள், மாலை போடாமல் இருக்கிறப்ப பாருங்கள், வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? மாலை போட்டுருந்தா தெரியும். சஷ்டிக்கு விரதம் 6 நாள், மாலை போட்டிருக்கப்ப பாருங்கள், மாலை போடாதப்ப பாருங்கள், நிறைய வித்தியாசம் தெரியும். விரதத்துக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு, அதை சொல்கிறார். ஆனால் அது ஒரு ஆரம்பத்தில் தான், அது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அவசியமும் இல்லை, தானாகவே மைண்ட் என்ன பண்ணுறான், நேராக உள்ளே போயிடும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு வரீங்க, வாசல் நுழைஞ்சு நேராக என்ன பண்ணுறீங்க, இடையில எத்தனை ஃப்ரெண்டு வந்தாலும் மேலே போயிட்டு வந்துடுறேன், நேராக சுவாமியை பார்த்துட்டு தான் மறுவேலை. அப்படி தான் இருக்கணும். லட்சியம் என்னவோ அதை தொடணும், அதுக்கப்புறம் செகண்டு பாக்கெல்லாம் பாருங்கள். அண்டம் சுருங்கியல் அதற்கு ஒரு அழிவில்லை. நீ இது பண்ண ஆரம்பிச்சிட்ட, விரதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த நீங்கள் சாப்பாடை நிறுத்தணும், தண்ணி குடிக்கிறத நிறுத்தணும், சளி குற்றம் மலை குற்றம் இல்லாமல் தொடர்ந்து தியானம், அதுதான் உங்களுக்கு ட்ரபுளே. பாக்கி ட்ரபுள்னா பிரம்ம சம்சாரிக்கு சொல்ல வேண்டாம், அவனுக்கு ஏகப்பட்ட ட்ரபுள் இருக்கும். அதெல்லாம் கடந்தவனுக்கு இது. விரதத்துக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து சாப்பாடு தண்ணி தானாகவே வேண்டாங்கிற மனநிலை வந்துடும், பசிக்காது.
நீங்கள் சாதாரண ஒரு ஒர்க்காலிக்காக இருக்கிறவங்க சொன்னேன் நேற்று, பசிக்காது வேலையை முடித்த பிற்பாடு தான் ஓ நம்ம சாப்பிட விட்டுட்டோம் சாப்பிடணும்னு தோணும். நான்லாம் டாக்டரேட் பண்ணும்போது தலையெழுத்தேன்னு சாப்பிடுவேன், பிடிக்கவே பிடிக்காது. எடுத்துகிட்டு போனது சிம்மா எடுத்துகிட்டு வந்தாலும் பிரச்சனை ஆயிடும், சண்டை போடுவாங்க, கொட்டவும் முடியாது கொண்டு போய். அது மைண்டு என்ன பண்ணுன்னா, நீங்கள் தேடல் ஆரம்பித்து ஒரு கிளைமேக்ஸ் வருது இல்லை, அப்போ மைண்டு தீவிரமாகிடும். மைண்டு நல்லா வேலை வாங்கிறதுக்கு இந்த விரதம் அவசியம். மைண்டை நல்லா வேலை வாங்கினா எல்லா வேலையும் செய்யுங்க, அது எதையுமே சாதிக்குங்க. அதனால் முடியாது ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், செஞ்சு பார்க்க மாட்டீங்க, அதான் பாயிண்ட்டு. உங்களுக்கு எல்லாமே எது தெரியாது, எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டேன். சாட்சி ஸ்வரூபமாக இருக்க சொன்னீங்கல்ல, நானும் சாட்சி ஸ்வரூபமாக இருக்கேன். அண்டம் சுருங்கில் அதற்கோ ஒரு அழிவில்லை. தலை வத்தி போச்சுன்னு விரதம் இருந்து தலை வத்தி போச்சு, கண்ணெல்லாம் ஒட்டி போச்சு, ஒன்றும் கெட்டுப்போகாது, பயப்படாதீங்க. தலைக்கு சொல்கிறது அண்டம். பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். உடம்பு சுருங்கிச்சுன்னா உங்கள் பிராண காத்து உங்கள் பேச்சு கேட்கும், உங்கள் பேச்சு பிராணன் கேட்டுச்சுன்னா மனம் கேட்கும்னு அர்த்தம். அங்கே போ, அதை செய்ய, இதை செய்ய தான் சொன்னேன். விரதத்துக்கும் சாதாரணமாக இருக்கிறதுக்கும் ஈஸியாக வேலைகளை நடத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிண்டம் சுருங்கில் உடம்பு குறையும் பிராணன் நிலை பெறும். பிராணன் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிற்கும். இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னான்னு கேட்டால், என் பேச்சை மனம் கேட்க மாட்டேதுன்னு சொல்கிறான்ல, அறிவுக்கு தெரியுது மனசுக்கு தெரியலையம்பான். இப்போ என்ன அர்த்தம்னா, அறிவு வீக்காக இருக்குன்னு அர்த்தம், இல்லை அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவுக்கு தெரியுதுங்கிறதெல்லாம் சும்மா பேச்சு, அறிவே இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு மனம் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். அறிவு டாமினேட் பண்ணிச்சுன்னா மனம் அது வேலையெல்லாம் காட்ட முடியாது, தெரியல. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, அறிவே இல்லை ஒருத்தவனு. ஏன்னா அவன் படிக்கிறது எப்போ எது வரைக்கும் படிக்கிறான்னா, இந்த வேலை வாங்குற வரைக்கும் படிக்கிறான். வேலை வாங்கிட்டான்னா கல்யாணம் பண்ணிடுறான், ரெண்டுமே முடிஞ்சு போச்சு அவருக்கு. அப்புறம் அவர் மெய்யறிவை பற்றி சுத்தமாக படிக்கிறது இல்லை, எப்பயுமே மெய்யறிவை படிக்கிறது இல்லை. இவ லௌகீக கல்வி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அதை கல்வியிலே நாங்கள் ஒத்துக்கிறதே இல்லை. வேதம் வந்து அதை கல்வின்னு ஒத்துக்கிறது இல்லை. அது அந்த வேலையெல்லாம் பண்ணால் அது பணம் வந்துடும், அது உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தி செய்யும். நான் சொல்லியிருக்கேன், பேர் பணம் காசு பங்களா வீடு மனைவி மக்கள் எல்லாம் கொடுக்கும், அமைதி கொடுக்காது, ஆனந்தம் கொடுக்காது, திருப்தி கொடுக்காது, மோட்சம் கொடுக்காது. புரியுதா? இப்போ மனம் டாமினேட் பண்ணுதுன்னா, என் பேச்சை மனம் கேட்குறது இல்லைன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணணும், அறிவை தேடணும், மெய் அறிவை தேடணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என் மனசு வந்து அப்படிமா அப்படியே எத்தனை வருஷமாக சொல்லி எத்தனை ஜென்மாவை சொல்லிகிட்ருக்கான் தெரியுமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு ஒத்து வராது அது. நீ வராத இங்கே, வேறு எங்கேயாவது போ. அங்கே போய் ஸ்டேஷன் இது ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து போகிற வரவங்களாம் கரெக்டாக போகிறாங்களா வராங்களா டிக்கெட் எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்து. அங்கே ஒரு பெரிய கூட்டம் உட்காந்துருக்கு தெரியுமா, டைம் பாஸ். அதுக்கு ஒரு பெரிய வட்டமேச மாநாடுலாம் இருக்குது அங்கே. இன்றைக்கி மெம்பர்ஸ்லாம் இன்றைக்கி என்ன கம்மியாக வராங்க டியூ டு வைரஸ் அப்படிலாம் இருக்காங்க. சிந்திக்கவே மாட்டான், சிந்திக்கவும் விட மாட்டான். என்னடா டெய்லி வந்துட்டு இருந்தே இப்போ ரெண்டு நாளாக வர்றதில்ல, நான் வேதா கிளாஸ் ஏன்டா நல்லா தானே இருந்தேன், ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, போகிற காலத்தில் கடைசி காலத்தில் இதெல்லாம் உனக்கு தேவையாம்பான். எப்போ 85 வயசுலேயும் அப்படி தான் சொல்லுவான் அவன், ஏன்னா அவனால் மேலே வர முடியும், தவக்கல் இருக்குல்ல. உண்டி சுருங்கில் உபாயம் பல உல. உண்டினா உணவு, வயிறு இல்லை, நம்ம வயிறுன்னு நினச்சிட்டு இருக்கோம், அதுக்கும் அதுக்கு கனெக்ஷன் இருக்குது. உண்டிக்கும் உணவுக்கும், உண்டிக்கும் வண்டி, அது பேர் வண்டின்னு பேர். அதுக்கு அடுத்த பாட்டில் வருது. நீங்கள் உண்டி சுருங்குதல்னு சொல்லுவாங்க, உண்டி உண்டி சுருங்கல் பெண்டீர் கலகுன்னு சொன்னாங்க, நம்ம கூட பெண்டீர் ஆண்டிக்கும் அணகுன்னு சொன்னோம் நம்ம. இங்கே வந்து உண்டி சுருங்கல்னா உணவை குறைக்கிறது. உண்டிங்கிற வார்த்தைக்கு உணவுங்கிற வார்த்தை தான் டிக்ஷனரியில் இருக்குது, பெரியவங்களாக தான் சொல்கிறாங்க. உணவை சுருக்கணும், அரை பாகம் சாப்பிடணும், கால் பாகம் தண்ணி கொடுக்கணும், கால் பாகம் கேப் விடணும், காற்று காற்று சுற்றுறதுக்கு.
இல்லைன்னா தலை சுத்தம், மூக்கு முட்டுற அளவுக்கு இந்த பஃபே சிஸ்டம் சொன்னல, நம்மளால் முடியுமோ முடியலையோ பெருமூச்சு விடுறது, அப்புறம் பையிலெலாம் எடுத்துன்னு போக முடியாது, அதான் இல்லைன்னா பையில் எடுத்து வந்துடுவோம் எல்லாத்தையும். ஆச்சா, பார்சல் சர்வீஸு. உண்டி சுருங்கில் உபாயம் பலவில், இந்த உண்டி சுருங்கிச்சுன்னா உணவை குறைச்சிங்கன்னா நிறைய உபாயம் இருக்குது. இதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் கிலோ கணக்கில் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு 1% தான் அமிர்த தத்துவம். முக்கியமான பாயிண்ட் அது. தண்ணி நிறையா குடிக்கிறீங்க, அதுக்கு 1% இருக்குது. அப்புறம் தேவதைகள் 8% கொடுக்குது. இது இதில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் 90% நம்ம உபயோகப்படுத்துறதில்ல. அதுக்கு உச்சிக்கண்ணை திறக்கணும், தியானம் பண்ணணும். உச்சிக்கண்ணை திறக்கணும், பிரபஞ்ச சக்தி உள்ளே வரும். உள்ளே வந்தால் தான் 6 ஆதார சக்கரங்களுக்கும் கரண்ட்டு பாயும். உள்ளே நாடி நரம்புகள், 72,000 நாடி நரம்புகள் வேலை செய்யும். இல்லைன்னா வேலை செய்யாது. 3 சக்கரம் தான் வேலை செய்யுது எல்லாருக்கும், 6 சக்கரம் வேலை செய்கிறதே இல்லை. இந்த 6 பேருக்கு தான் வேலை செய்யுது, யோகிகள் ஞானிகள் இந்த ட்ராக்குக்கு தான் வேலை செய்யுது. சம்சாரி கடைசி வரைக்கும் மூலாதாரம் காமனிஷ்ட, சுவாதிஷ்டானம் சாப்பாட்டு பிரிய, மணிப்பூரகம் பணம் வேணும். இதுலேயே அந்த சர்க்கிள்லேயே சுற்றி செத்து போயிடுவான். அவன் எதுக்கு பிறக்கிறானே, செத்து போகிறதுக்கு தான் பிறக்கிறான். இடையில 3 அனுபவிச்சுக்கிறான், அவனுக்கு தெரியுது நம்ம செத்து போயிடுவான், அதுக்குள்ளே இந்த போண்டாவை சாப்பிட்ருவோம், தொப்பையை கொஞ்சம் வளர்த்துக்குவோம், எதை வளருதோ இல்லையோ தொப்பையை வளர்த்துருவோம். அவனுக்கு தெளிவாக இருக்கான் அவன், நம்ம எப்படி இருந்தாலும் செத்து போயிடுவான். கடமையெல்லாம் பண்ணிட்டாரான், அவரு எல்லா கடமையும் பண்ணிட்டாரான், வீடு கட்டிட்டாரான், குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரான். இனிமேல் நான் சாயந்தர நேரத்தில் போண்டா, நைட்டில் வந்து தூங்குறதே இல்லை. எப்படி வரும் தூக்கம்? மந்திரம் கேளு, திருமந்திரம் கேளு, ஆடியோ போட்டு கேளு. 10 நிமிஷத்தில் தூக்கம் வரலன்னா நாளைக்கு என்ன கேளு? உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல. கண்டம் கருத்த கபாலி மாமி, கண்டம் கருத்தனா நீலகண்டம் கபாலீஸ்வரர், அவருக்கு இணையாக நீ மாறலாம். கண்டம் கருத்த அவனா இறைஸ்வரூபமாக மாறலாம். உனக்கு இந்த பசி தூக்கம் பசி தாகங்கிற ரெண்டும் இல்லாமல் போயிடும். கண்டம் கருத்த கபாலியும் மாமே சிவமாகலாம். நஞ்சு சாப்பிட்டாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது, அதான் கண்டம் கருத்த கபாலி. நஞ்சு சாப்பிட்டாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது, காய சித்தியும் அடையும், காய சித்தி ஆகும். காய சித்தியில் உள்ள பாட்டு தான் அது. அது வரைக்கும் இருக்கணும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சலம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சலம். சிவேல் முருகனுக்கு ரோ.